இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டு கழிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர்ல இருக்கப்போ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி நவம்பர் 26, 2022 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பினாங் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலையும் வந்து அனௌன்ஸ் பண்றோம். பல வாழ்வியல் பொக்கிஷங்கள், கிடைப்பதற்கரிய பிரபஞ்ச ரகசியங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக பொருளாதார மேம்பாட்டிற்கான வழிகள், இறைநிலையை காணும் சூத்திரங்கள் அனைத்தையும் வந்து அந்த ஒரு நாள் வகுப்பில் வந்து சொல்லலான் இருக்கும். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு எந்த டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும். முதல்ல பிறந்த நாள்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதை அப்புறம் எப்படி கொண்டாடுறது அப்படின்றத ஞான ரீதியான விளக்கமாக பார்க்கலாம் என்று இருக்கிறோம். அதாவது என்னப்பா பிறந்த நாள்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாதா, பிறந்த நாள் கூடவாப்பா நீ விளக்கம் கொடுப்ப அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். முதல்ல பிறந்த நாள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ நம்ம ஒரு டேட் வந்து பிறந்திருக்கோம், ஒரு டைம்ல பிறந்திருக்கோம் அப்படின்னா அது ஜாதக கட்டத்திற்கு ஏதோ ஒரு நாளை நம் நினைவு கூறுவதற்கு வேணா அந்த நாள் மற்றும் நட்சத்திரம் நமக்கு பயன்பாடாக இருக்குமே தவிர ஞான ரீதியான விளக்கத்தின் மூலியமாக நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே பிறக்கும் நாள் அல்லது பிறந்த நாள் என்பது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் எதை புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் பிறக்கின்றோம். எப்படி நைட்டு தூங்குறோம், தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சுளுத்தி அப்படின்ன கூடிய நிலைக்கு போறோம். அந்த சுளுத்தி அப்படின்ற கூடிய நிலைக்கு போகும்போது நமது உடலிற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு 3-6 கொக்கி தான் லாக்ல இருக்கும். திருமூலர் சொல்றாரு, அந்த 3-6 கொக்கியும் விலகிருச்சுன்னா உடலை விட்டு ஆன்மா வெளியேறி சென்று விடும். அப்போ நம்ம இந்த உலகத்திற்கு இந்த ரியாலிட்டிக்கு மீண்டும் வருவதற்கு மறுபடியும் நம் விழிப்பு நிலை வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் ஒரு 3-6 கொக்கின்றது ஒரு 20-60 கொக்கிக்கு மேலே மறுபடியும் எல்லாத்தையும் படப்படப்படப்படன்னு லாக் பண்ணி உங்களை வச்சுக்கும். மறுபடியும் இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் லாக் பண்ணி வச்சுக்கிது. மறுபடியும் இந்த உடலையும் ஆன்மாவையும் வைத்து இந்த உலகத்தில் என்ன வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆக மொத்தம் சாகர கண்டிஷனுக்கு போய் செத்து ஆனால் உயிர் மறுபடியும் திரும்பி வந்து இந்த உலகிற்கு வந்து விடுகிறீர்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிதுதான், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிறக்கின்றீர்கள், இறந்து பிறக்கின்றீர்கள், இதுதான் உண்மை. அது எப்படிப்பா இறந்து பிறக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க பிறக்கிறீங்க, ஆனா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் பேச்சு அப்படின்றது ஒளியாக சவுண்டா உங்களுக்கு வெளியே வருது, ஆனா எனது உடலிற்குள் பல லட்சம் செல்கள் அதாவது பல லட்சம் செல்ஸ் வந்து அழிந்து அது உயிராற்றல் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு சக்தியாக கன்வெர்ட் ஆகி அந்த நெருப்பு சக்தி வந்து கம்ப்ளீட்டா சவுண்டா வந்து இப்ப உங்களுக்கு வந்து இந்த உபதேசமா வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப பல லட்சம் செல்கள் அழிவதனுடைய தொடக்கம்தான் என்னுடைய இந்த பேச்சு என்று இருக்கும்போது நான் நிக்கிறேன், நடக்கிறேன், கத்துறேன், ஊர் சுத்துறேன், வண்டி ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், இல்ல வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இந்த உலகத்துல பண்றேன் அப்படின்னாவே பல லட்சம் செல்கள் அழிவதனால் தான் அந்த ஒரு செயல் என்பது அங்கே நடக்கிறது. அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், மனிதனுடைய வாழ்க்கை என்பது தனி ஒரு நாளாக பிறந்த நாளாக கொண்டாடப்பட வேண்டியது கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு பிறந்த நொடிதான், ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறந்த நாள் தான், ஒவ்வொரு நொடியும் இறந்து நாம் பிறக்கிறோம். பல லட்சம் செல்கள் அழிகிறது, பல லட்சம் செல்கள் உருவாகிறது. ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தூங்க செல்லும் போது இறந்துதான் நாம் அடுத்த நாள் பிறக்கிறோம். இதில் நீங்கள் இறுதியாக புரிந்து கொள்வது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஏதோ ஒரு பிறந்த நாளுக்கு போறோம், ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போறோம், இல்ல ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கறோம், சந்தோஷமா அவங்களை பாத்துக்கிறோம்னு இல்லாம உங்கள் வாழ்க்கையவே ஒவ்வொரு நாளும் நாம் பிறந்து இறக்கிறோம், இறந்து பிறக்கிறோம் என்ற வெளிப்படை தன்மையோடு அந்த ஒரு புரிதலோடு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வரும்போது திமிர் இருக்காது, அகங்காரம் இருக்காது, அடுத்த நொடி நிரந்தரம் இல்லை அப்படின்றப்ப வாழ்க்கையின் மேல ஒரு பெரிய பற்று இருக்காது. தேவை இருந்தால் சந்தோஷம், தேவை இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷம், தேவையானது எனக்கு கிடைத்தால் சந்தோஷம், எனக்கு கிடைக்காமல் போனாலும் சந்தோஷம் என்ற தன்மையில் இருக்கும் போது வாழ்வு இனிதான வாழ்க்கையாக மாறுகிறது.
ஸோ பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்ய போகிறேன், பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு உறுதிமொழி நான் செய்ய போகிறேன்னு சொல்லி என்றைக்கோ வரக்கூடிய பிறந்தநாளை பற்றி நம்ம இன்றைக்கே யோசிக்காமல் இன்றைய நாளே நமக்கு பிறந்த நாள் தான், இன்றைய நொடியே நமக்கு பிறந்த நொடி தான். இந்த நொடி அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும்னா அது வேறு எங்கோ கிடையாது, அதற்குண்டான நேரம் அதற்குண்டான கால சூழ்நிலை இன்றே, அது இப்பொழுதே, அது இந்த நொடியே என்ற தன்மைக்கு நீங்கள் எப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது அப்போதான் ரெவல்யூஷனாகவே மாறும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி செல்லும். அப்போ என்ன நீ இந்த பிறந்தநாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் நம்ம ஏதோ என்ஜாய் பண்ணுறோம், ஏதோ சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக ஊர் சுற்றுறோம், ஏதோ பார்ட்டி பண்ணுறோம். இன்றைக்கி மேக்ஸிமம் பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்திற்காகவும் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்காகவும் இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலாக அன்றைக்கி மட்டும் வாழ்கிறதுக்காகவும் தான் இன்றைக்கி பிறந்தநாள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர, உண்மையாகவே ஒரு மாற்றத்தை இந்த உலகத்திலும் உங்களுக்குள்ளும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடியும் பிறந்த நொடி தான், ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான் என்றதை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது இந்த வாழ்க்கை முழுதும் பிறந்த நாளாக மாறுகிறது. எப்போது உங்களது ஒவ்வொரு நாளையும் பிறந்த நாளாக நினைக்கின்றீர்களோ அப்போது முகமலர்ச்சியுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மிகுந்த மன தெளிவுடன் உங்களது வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம்.